தொடர்கின்றன செய்திகள் நாடு முழுவதும் காவலர்கள் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி லடாக்கின் ஹாட் ஸ்பிரிங் பகுதியில் புகுந்த சீன ராணுவம் இந்திய ரிசர்வ் போலீஸ் படையினர் மீது தாக்குதல் நடத்தியது இதில் பத்து வீரர்கள் உயிரிழந்தனர் அவர்களது நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி காவல் நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது இந்த ஆண்டில் உயிரிழந்த முன்னூற்று எழுபத்தி ஏழு பேருக்கு இன்று மரியாதை செலுத்தப்பட்டு வருகிறது இதையொட்டி ட்விட்டரில் பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க நமது காவல் படையினர் மேற்கொண்டுள்ள சிறப்பான முயற்சிகளை வரவேற்பதாக தெரிவித்துள்ளார் பணியின் போது உயிரிழந்த அனைத்து காவல்துறையினருக்கும் மரியாதை செலுத்துவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் காவல் நினைவு தினத்தையொட்டி உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஷா டுவிட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பதற்காக தமது உயிரை துச்சமாக எண்ணி பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் அனைத்து காவலர்களுக்கும் தலை வணங்குவதாக கூறியுள்ளார் எத்தகைய சவால்களையும் மன உறுதியுடன் எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கு காவல் படையினர் மிகச்சிறந்த உதாரணம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் காவலர் நினைவகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய மத்திய உள்துறை அமைச்சர் நித்யானந்த ராய் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரும் முப்பத்தி ஐந்தாயிரத்து எழுநூற்று எண்பது காவலர்கள் உயிர்த்தியாகம் செய்திருப்பதாக கூறினார் இனிவரும் காலங்களில் இத்தகைய உயிரிழப்புகள் ஏற்படாமல் இருக்க காவல் படையினருக்கு நவீன கவசங்கள் மற்றும் ஆயுதங்களை வழங்க மத்திய அரசு உறுதி அமைச்சர் தெரிவித்தார் நாட்டிற்காக உயிர்த்தியாகம் செய்த காவலர்களுக்கு அவர் மலர்தூவி மரியாதை செலுத்தினார்